அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டு 6 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருந்தார். தற்போது அவருக்கு போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைந்திருக்கிறார். ராஜகுமார், முழு விவரம். விக்னேஷ், சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட அந்த தீ விபத்தில் வந்துட்டு 7 பச்சிளம் குழந்தைகள் வந்துட்டு உயிரிழந்திருந்தார்கள். இதை தொடர்ந்து அந்த மருத்துவமனையினுடைய உரிமையாளர் நவீன் கிச்சி வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் ஆகாஷ் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். மொத்தம் 2 பேர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 பேர் வந்துட்டு டெல்லி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில இன்றைய தினம் அவர்கள் இருவரும் வந்துட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதைத் தொடர்ந்துதான் இந்த விவகாரத்தில் வந்து அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக 3 நாட்கள் போலீஸ் கஸ்டடி, அதாவது போலீஸ் காவல் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 30 வரை அவர்களுக்கு இந்த காவல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களிடம் இருந்து விசாரணை அவர்களுடைய விவரங்கள் வந்து விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்படும். ஏற்கனவே நவீன் மருத்துவமனையுடைய உரிமையாளர் நவீன் வந்து ஏற்கனவே 2 குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மீது வைக்கப்பட்டு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை வந்துட்டு தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில இந்த மருத்துவமனை, அதாவது சமீபத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட இந்த மருத்துவமனை வந்துட்டு முறையாக வந்துட்டு செயல்படவில்லை. அதனால் அதனுடைய அனுமதியானது ஏற்கனவே லைசன்ஸ் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில அதனை புதுப்பிக்காமல் செயல்பட்டு வந்திருந்ததும் அதிகப்படியான அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த அந்த ஆக்சிஜன் வந்துட்டு அதிக எண்ணிக்கையில் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் படுக்கைகள் வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கின்றது. இது போன்ற பல அடுக்கடுக்கான கேள்வி வந்துட்டு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக டெல்லி காவல்துறை வந்துட்டு இந்த ஒரு 3 நாட்களில் வந்து எடுத்துக்கொள்வார்கள். மீண்டும் 30 அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையினுடைய விவரங்களை வந்துட்டு டெல்லி காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் எனவும் எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில டெல்லி மாநில அரசின் சார்பாக பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மற்ற மருத்துவமனைகளுடைய நிலை என்ன என்பதை தொடர்பாக நேரடியாக சென்று ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது. டெல்லி அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் வந்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஒரு முடிவானது எட்டப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய நாட்களில் இது போன்ற எந்த ஒரு தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் அனைத்து அனுமதிகள் வந்து மருத்துவமனையில் பெற்றிருக்கிறதா என்பதை உறுதி செய்யும் வகையில மாநில அரசும் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜீவ்.